வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா, வெயில் காலத்தில் வரக்கூடிய உடல் உபாதைகள் என்ன என்ன, அது வராமல் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய உணவுலையும் நம்முடைய வாழ்முறையிலையும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதற்கான உணவு முறைகள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. மிகையினும் குறையினும் நோய் செய்யும் முதலோர் வலி முதலாக எண்ணியம் ஒன்று. ஸோ வாதம் பித்தம் கபம் இது மூன்று கூடும்போதும் குறையும்போது தான் நமக்கு முக்கியமான நோய்கள் நம்ம உடம்புல வரும். இந்த காலங்களில் வேநீர் காலங்களில் அதிகமான இந்த சம்மர் டேஸில் முக்கியமாக இந்த பித்தம் தான் உடம்புல அதிகமாக இருக்கும். ஸோ பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் நீரினால் பரவக்கூடிய நோய்களும் மிக மிக அதிகம். இந்த நாட்களில் தான் என்ன ஆகும்னா டைஃபாய்டு, மஞ்சக்காமாலை, காலரா, வாந்தி பேதின்னு சொல்லக்கூடிய காலரா, இது மூன்றும் அதிகமாக பரவும். ஆனால் வாந்தி பேதி இந்த நாட்கள் நமக்கு அதிகமாக காணப்படவில்லை. அங்கே எங்கே ஒன் ஆர் டூ கேசஸ் தான் நோட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ மஞ்சக்காமாலையும் டைஃபாய்டும் வரதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு போன வார நிகழ்ச்சியில் பார்த்தோம். அசுத்தமான தண்ணீரை பருகுவதனால தான். ஸோ இந்த நாட்கள் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து போகிற இடத்துலலாம் தண்ணீர் குடிப்போம், சம்டைம்ஸு ஜூஸ் குடிப்போம், அதில் ஒரு ஐஸ் போடுவாங்க இல்லையா. இந்த ஐஸில் வரக்கூடிய சில முக்கியமான மைக்ரோ ஆர்கன்ஸ் இதனால தான் இந்த டைஃபாய்டு மஞ்சக்காமாலை வரும். ஸோ கூடுமான வரைக்கும் ஐஸ் இல்லாமல் நம்ம தண்ணீர் பருகுவது மிக மிக நல்லது. அதே போல் வந்து தண்ணீர் அதே போல் மோர் இது மூலமாகவும் நமக்கு வந்து அதிகமடியான இந்த அசுத்தமான நீர் நமக்குள்ளே போகிறதுனால டைஃபாய்டு மஞ்சக்காமாலை வரும். ஸோ கூடுமான வரைக்கும் தண்ணீரை கொதிக்கவே தான் பயன்படுத்த வேண்டும். தண்ணீரை வீட்டில் உள்ள தண்ணீரை தான் எங்கே போனாலும் கொண்டு போக வேண்டும். வெளி இடத்துல தண்ணீர் கொடுப்பதையும் தண்ணீரை அதிகமாக எடுப்பதையும் ஜூஸ் குடிக்கிறதையும் நம்ம தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் இந்த வார நிகழ்ச்சி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, போன வார நிகழ்ச்சி இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, இன்டர்னல் ஏசி என்று சொல்லக்கூடிய முக்கியமாக இந்த வெள்ளரிக்காய், தர்பூசணி, மோர் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட வேண்டும். வெள்ளரிக்காய் விதை, பூசணிக்காய் விதை இதெல்லாம் அதிகமாக நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் இன்டர்னல் ஹீட்டர் என்று சொல்லக்கூடிய நான் வெஜிடேரியன், எக்கு, சிக்கன், பீஃப் இந்த மாதிரி பொட்டட்டோஸ், கிழங்கு வகைகள் இதெல்லாம் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் இந்த வார நிகழ்ச்சி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய முக்கியமான அடுத்த ஒரு குறிகணம் எல்லா இடமும் நம்ம பார்க்கலாம், உடல் சோர்வு, டயர்ட் ஆயிரும். மற்ற நாட்களோட இந்த நாட்களில் அதிகமாக டயர்ட் ஆயிருவோம். ஸோ யார் டயர்ட் ஆகிறா, எது டயர்ட்னஸுக்கு காரணம் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். முக்கியமாக ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும் இந்த நாட்களில். ஸோ நம்ம உடம்பில் உள்ள பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும். அந்த டைமில் நமக்கு அதிகப்படியான டயர்ட்னஸ் வரும். அதே போல் யூரின் போகும்போது வலி, எரிச்சல் காணப்படுது. ஆண்கள் பெண்களுக்கு அதிகமாக காணப்படும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு அதிகமாக இந்த நாட்களில் காணப்படும். அதே போல் அல்சர் பிரச்சனை, வயிற்றில் உள்ள புண் வந்து அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இந்த நாட்களில், வயிறு எரிச்சல் அதிகமாக காணப்படும். ஸோ அதுக்காக தான் மசாலா ஐட்டங்கள், காரமான உணவுகள் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் வந்து பைல்ஸு, பிஸ்டுலா, இந்த பைல்ஸும் பிஸ்டுலாவும் இந்த நாட்களில் அதிகமாக நமக்கு வந்து உடம்பு ஹீட்னாலையும் அது ஒரு காரணம். சன்லைட் அதிகமாக நம்ம உடம்புல படும் பொழுது இந்த பித்த அதிகரிக்கிறதுனால அது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது. ஸோ உடல் சோர்வு இதை முக்கியமாக அனைவருக்கும் காணப்படக்கூடியது. யாருக்கு உடல் சோர்வு அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அனிமியால் கஷ்டப்படுறவங்க, உடம்புல உள்ள ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்களுக்கு உடல் சோறு ரொம்ப அதிகமாக காணப்படும். அதே போல் இம்யூனிட்டி இல்லாமல், இம்யூனிட்டி குறைந்து காணப்படும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான குழந்தைகள், பெரியவர்களும் இந்த நாட்களில் அதிகமான உடல் சோர்வு ஏற்படும். அதே போல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இது ஒரு முக்கியமான காரணம். அதே போல் இந்த நாட்களில் டிப்ரெஷன், மன அழுத்தமும் இந்த காலங்களில் அதிகமாக காணப்படக்கூடிய காமனாக வரக்கூடிய ஒரு நோய்கள் தான் இதெல்லாம். ஸோ இந்த உடல் சோர்வை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உடல் சோர்வு போகிறதுக்கான உணவு என்ன என்ன, அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். முக்கியமாக சுருள் பாசி, நம்ம சுருள் பாசி பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது, பிளானட் ஃபுட்டு, ஸ்பேஸில் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான அனைத்து ஒரு எலிமெண்ட்ஸும் உள்ளது. முக்கியமாக வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ஃபுட்டு அப்படிங்கிறது இந்த சுருள் பாசி, ஸ்பைரனுலா, அதான் ஃபஸ்ட் ப்ரைஸை தட்டி செல்லுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சுருள் பாசி எந்த அளவுக்கு நமக்கு இந்த கோடை காலத்தில் நமக்கு ஒரு உணவாகவும் ஒரு மருந்தாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சுருள் பாசி லெமன் ஜூஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. எதுக்கு வெயில் காலத்துக்கு நான் இதை சர்வ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தோம் இல்லையா, அனிமியாக இருக்கிறவங்களுக்கும் கால்சியம் குறைவாக இருக்கிறவங்க தான் இந்த பகுதி நாட்களில் அதிகப்படியாக டயர்ட் ஆவாங்க. அதே போல் கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆகி டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களும் அதிகமாக சோர்வாங்க. அதே போல் ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களும் அதிகப்படியாக சோர்வடைவாங்க. அதே போல் ஃபேட்டிக், எப்பவும் டயர்டாகவே இருக்குன்னு யோசிக்கிறவங்க, அதுக்கு என்ன காரணம்னா மசில்ஸில் உள்ள அந்த அதிக ஆக்சிடேஷன் ஒரு மெக்கானிசம் ஒரு காரணம். சரியா? ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணமாக தான் இருக்குது. சுருள் பாசி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ப்ளூ க்ரீன் ஆல்கே, சிங்கிள் செல் ஆர்கே. சரியா?
இது வந்து சூரிய வெளிச்சத்தில் மாத்திரம் விளையக்கூடிய ஒன்று. பிளானட் ஃபுட்டு, வேர்ல்டு நம்பர் ஒன் ஃபுட்டு இதுதான். பிளானட் ஃபுட், ஸ்பேஸில் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவு. இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா, இதில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம உடம்புக்கு ஒரு ஃபியூல் மாதிரி. எப்படி ஒரு காருக்கும் ஒரு பைக்குக்கும் நம்ம ஃபியூல் போட்டு நம்ம எடுக்கிறோமோ, என்ன கார் லக்ஸுரிஸ் காராக இருந்தாலும் பார்சலாக சரியாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபியூல் போட்டால் தான் கார் எடுக்க முடியும். அதே போல் நம்முடைய உடம்புக்கு ஃபியூலாக இருப்பது இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் முக்கியமாக ட்ரிப்டோஃபன், டைம், லியூசின், லைசின், மெத்தியோனின் அப்படிங்கிற நிறைய ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா. இது யாருக்கு டிஃபிஷியன்சியாக இருக்கோ, யாருடைய உணவில் இது குறைவாக இருக்கோ, அவங்க தான் அடிக்கடி டயர்டாகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ரிச் ஆஃப் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தான். அதோடு சேர்ந்து அதிகப்படியான அயன் இருக்குது, அதே போல் காப்பர் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம், மேக்னீஷ் அதிகமாக காணப்படும் ஒரு முக்கியமான ஒரு ஆல்கே தான் இது. சரியா, சுருள் பாசி நல்ல தண்ணீரில் விளையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவாக்கிய மருந்து. அதே போல் இது என்ன முக்கியமான இன்னொரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து நம்முடைய ஆன்டாக்சிடென்ட் அதிகமாக காணப்படுது. ஆன்டாக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பில் உள்ள செல்ஸ் வந்து மியூட்டேஷன் ஆகிறதையும் இது தடுக்கும், அதே போல் ஆக்சிடேஷன் ஆகிறதையும் இது தடுக்கும். ஸோ இளமையாகவும் நம்ம இருக்கலாம், அதே போல் ப்ரிவென்டிவ் ஆஃப் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன், அதே போல் செல் மியூட்டேஷனும் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கி புற்றுநோயினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மிக அதிகமாக எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே தான் இருக்குது. புற்றுநோயால் இன்றைக்கி நிறைய பேஷண்ட் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ புற்றுநோய்க்கு ஒரு மிக சிறந்த உணவாக்கி மறந்து ஒரு மருந்தாக்கி உணவு தான் இந்த சுருள் பாசி. அதனால் அனைவருமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தெரியாதவர்கள்லாம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தவர்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க, மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம எடுத்துருக்கோம், அதோடு சேர்த்து லெமன் எடுத்துக்கிறோம். லெமன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதில் அதிகப்படியான விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அஸ்கார்பிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ லெமனும் அதே போல் எப்படி பண்ணுறது, நல்ல ஒரு லெமன் எடுத்து நல்ல சார் எடுத்துக்கோங்க. சுருள் பாசி ஒரு நாளைக்கு நம்ம நியர்லி 8 கிராம் to 10 கிராம் அளவுக்கு நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஜூஸுக்கு நான் இருந்து 3 கிராம் எடுத்து ஒரு 100 ml தண்ணீர் விட்டு நல்ல மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும். இது மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதாது, கிரைண்டிங் பண்ணால் உங்களுக்கு சுருள் பாசி லெமன் ஜூஸ் ரெடியாக இருக்கும். இதில் எந்த ஒரு சர்க்கரையோ எந்த ஒரு சால்ட்டோ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தினமும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஒரு காயக்கல்பை ஒரு மருந்து, காயக்கல்பை ஒரு மருந்து சொல்கிறத காயக்கல்பை ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைருலினா லெமன் ஜூஸ் எப்படி செய்யறதும் பார்த்தீங்க இல்லையா, மிக எளிதானது தான். நிறைய ஜூஸ்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, கேரட் ஜூஸ் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், பீட்ரூட் ஜூஸ் நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் இல்லையா, அதே போல் ஆரஞ்சு ஜூஸ் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் கலரில் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து ஸ்பைர்னுள்ள லெமன் ஜூஸ் நல்ல க்ரீன் கலரில், ஒரு ஆல்கே கலரில், ஒரு ஆல்கே ப்ளூ ஆல்கே தானே அது, ப்ளூ க்ரீன் ஆல்கே ஸ்பைர்னுள்ள லெமன் ஜூஸ் பார்த்தீங்க இல்லையா. மிக எளிதாக இதை ரெடி பண்ணலாம். லெமன் வீட்டிலே இருக்கும், எலுமிச்சை அனைவர் வீட்டிலும் உள்ளது தான். ஸ்பைருலா மட்டும் நீங்கள் சுத்தமானதை பார்த்து நீங்கள் வாங்கி கொண்டீர்களானால் இந்த கோடை காலத்துக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் மிக ஹெல்த்தியான, அதாவது இயற்கையிலேயே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத, அதே போல் சுடல் சோர்வை மட்டும் நீக்காமல் நோய் வருமுன் காப்போம், அதே மாதிரி நோய் வராமல் தடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காயக்கல்ப ஒரு மூலிகை தான் இந்த ஸ்பைருலா லெமன் ஜூஸ்.